Hi friends, welcome to akkasteachingmaths. Second question paarenga, a tunnel through a mountain for a four lane highway is to have an elliptical opening. The total width of the highway is to be 16 meter and height at the edge of the road must be sufficient for a truck 4 meter high to clear if the highest point of the opening to be 5 meter approximately. How wide must be the opening? ஸோ இந்த க்வெஷ்சன் ஒரு பெரிய க்வெஷ்சனாக இருக்குது. ஸோ பார்த்த உடனே இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு தோணும், பட் அப்படி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் 5.5. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அ டனல் த்ரூ அ மவுண்டெயின் ஃபார் அ ஃபோர் லேன் ஹைவே இஸ் டு ஹாவ் அன் எலிப்டிக்கல் ஓப்பனிங். ஸோ எலிப்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது ஒரு எலிப்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டாங்க, எலிப்டிக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்மளோட எலிப்ஸ் வந்து இப்படி வரும், ஃபுல்லாக வரும். ஓகேவா? ஸோ டனல் அப்படின்னா நம்மளுடைய டனல் வந்து இப்படி இருக்கும். ஸோ அதனால் நான் ஹாஃப் மட்டும் வரைகிறேன். ஓகேவா? த டோட்டல் வித் ஆஃப் த ஹைவே இஸ் டு பி 16 மீட்டர். ஸோ அந்த ஓப்பனிங்கை சொல்லலை, அந்த ஹைவேவுடைய வித்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஹைவே வந்து இப்படி, இந்த டனல் ஃபுல் டனல் இது. ஸோ ரோடு வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதோடைய வித்து கொடுத்துருக்காங்க 16 மீட்டர்னு. ஓகேவா? அப்போ 16 மீட்டர்னா இது 8 மீட்டரு, இது 8 மீட்டர். சரிங்களா? அண்ட் த ஹைட் ஆர் த எட்ஜ் ஆஃப் த ரோட். அப்போ ரோடோடைய எட்ஜில் அதோடைய ஹைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரக் போகிற அளவுக்கு அதோடைய ஹைட் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இஃப் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஓப்பனிங் இஸ் டு பி 5 மீட்டர். இங்கே இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட் எது? இந்த இது தான். ஸோ அப்போ இதோடைய ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 5 மீட்டர். ஓகேவா? ஸோ ரோடோடைய வித்து கொடுத்துட்டாங்க. A' நம்மளுக்கு தெரியாது. இது கொடுத்துட்டாங்க, ரோடுடைய வித்து கொடுத்துட்டாங்க 16. அதை தனித்தனியாக பிரித்தோன்னா இந்த சைடு 8, இந்த சைடு 8. ஸோ இது வந்து P, இதை Q'னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது P'னா இதுக்கு மேலே இருக்கிறது P', இது Q' இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 8, ஒய் ஆக்சஸில் 4 அப்படின்னா இதோடைய பாயிண்ட் வந்து 8,4 இருக்கும். சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஹவு வைட் மஸ்ட் பி த ஓப்பனிங் பி. ஸோ அப்போ இந்த ஃபுல் ஓப்பனிங்குடைய வைட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ A' தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ A' என்னது? 2A நம்மளுக்கு தெரியும் எலிப்ஸில். ஸோ இப்போ இந்த 2A வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? புரிஞ்சுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ பாருங்கள், நம்மளோட எலிப்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய எலிப்ஸுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த இது பாருங்கள், இது A'. ஸோ அதே மாதிரி இப்படி கீழே வருமா? இது B'. ஸோ இது மேஜர் ஆக்சஸ் A'. B'ன்றது மைனர் ஆக்சஸ்ஸு. B'னா 2B'ன்னு சொல்வோம். இப்போது நம்மளுக்கு மேலே இருக்க பார்ட் மட்டும்தான் எடுத்துக்கிறோம் அப்படின்றனால இந்த 2B-யை வந்து பாதி தான். ஸோ 2B இருக்கும், இதுலேருந்து இது ஒரு B, இதுலேருந்து இது ஒரு B, அதனால தான் 2B-ன்னு சொல்கிறோம். ஸோ பாதி மட்டும் எடுத்துக்கிறனால நம்மளுக்கு B-யோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2B டினோட் பண்ணுவோம். இங்கே எப்படி 2A வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம், அதே மாதிரியே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2B டினோட் பண்ணுவோம். இங்கே நம்ம ஃபுல்லாக எடுக்கலை, பாதி மட்டும் எடுத்துக்கிறனால பியோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஸோ அப்போ அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பிக்கு பதிலாக என்னது? 5. பிஏ ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்ம ஏஓடைய வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இங்கே நோன் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், பாசிங் பாயிண்ட் 8,4. ஸோ அப்போ அந்த 8,4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸ் ஒய்க்கு பதிலாக 8,4, எக்ஸுக்கு பதிலாக 8 டிவைட் பை ஏ ஸ்கொயரு. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால 8 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஒய்க்கு பதிலாக 4 ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயரு டிவைட் பை 25 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ 8 ஸ்கொயர் 64 டிவைட் பை ஏ ஸ்கொயரு. 4 ஸ்கொயர் 16 டிவைட் பை 25 ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போது 64 டிவைட் பை ஏ ஸ்கொயரு ப்ளஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 1 × 25 மைனஸ் 16 டிவைட் பை 25. எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 1 × 25 மைனஸ் 16, கீழே என்ன இருக்கோ அதை காமனாக ரெண்டுத்துக்கும் போட்டுடணும். 25 16 போயிடுச்சு அப்படின்னா 9 டிவைட் பை 25. அப்போ 64 டிவைட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 டிவைட் பை 25.
ஸோ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் வேல்யூ தான் தேவை. அப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 9 × a² ஈக்குவல் டு 64 × 25 வரும். புரியுதா? க்ராஸ் மல்டிப்ளை 9 × a² 25 × 64 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஏ ஸ்கொயர் இப்படியே வச்சுக்கோங்க. 64 × 25 / 9 இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 64 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 8, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 5, 9 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 3. புரியுதா என்ன எடுக்கிறோன்ட்டு? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இந்த சைடு 64 × 25 / 9 வரும். ஸோ தனித்தனியாக எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 8 40 / 3 வரும். ஏவோடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 40/3 கிடச்சிருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணிக்கோங்க. 3 டேபிளில் 40 m 1 3 is 3, பேலன்ஸ் 1 வரும். 0 கீழே இருக்கிட்டீங்க அப்படின்னா 3 3 9, பேலன்ஸ் 1. அகெயின் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துட்டீங்க அப்படின்னா 3 3 3 9 வரும். ஸோ இந்த மாதிரி 3 3 3 போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை எடுத்துக்கலாம். ஏவோடைய வேல்யூ 13.33. ஸோ நம்மளுக்கு ஃபுல் லென்த் தேவை. ஏ டேஷ்ன்றது மேஜர் ஆக்சஸ், அதோடைய லென்த் 2a. இந்த 2a வேல்யூ தான் தேவை. அப்போ 2a = 2 × a வேல்யூ 13.33. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 1 2, 2 3 6. அதே மாதிரியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நடுவில் பாயிண்ட் இருக்குது. 2 3 6 6. ஸோ இந்த மாதிரி 6 6 போய்கிட்டே இருக்குமா? ஸ்டாப் பண்ணுறதுக்காக 6 இந்த 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணிப்போமா? ஸோ அப்போ 26.67 அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் மீட்டர். அப்போ நம்மளுக்கு வைட் ஆஃப் தி டனல் என்ன கிடச்சிருக்கு? வைட் ஆஃப் தி டனல் ஆர் வைட் ஆஃப் தி ஓப்பனிங் என்ன கிடச்சிருக்கு? ஏ டேஷுடைய வேல்யூவு 26.67 மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை தான் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க, ஃபைண்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? புரிஞ்சுதா எப்படி போடுறோன்றது? Thank you for watching.